ஆக்சுவலா உனக்கு மண்டல மசாலாவே இல்லையா? என்ன இது ஃபேமிலி ப்ரொபோசல்ஸ்? இப்படி பண்ணா நான் மயங்கிடுவேன் நினைச்சியா? பையன் லவ் பண்றேன்னு பெத்தவங்க கிட்ட சொன்னா உனக்கு நான் வேணுமா அவ வேணுமான்னு தான் கேட்பாங்க. ஆனா ஃபேமிலி மொத்தமும் வந்து அந்த பொண்ணு தான் வேணும்னு கெஞ்சறாங்கன்னா சார் லவ்ல இருக்க சின்சியாரிட்டி தெரிஞ்சுக்கும். இப்படி தினமும் என் பின்னாடி வந்து லவ் பண்றேன்னு சொல்றதை விட்டுட்டு புத்திசாலித்தனமா படிக்கலாம்ல. படிச்சுட்டா நல்ல ரேங்க் எடுப்ப, நல்ல வேலை கிடைக்கும், அப்புறம் லைஃப்ல செட்டில் ஆயிடுவ. என்ன கிடைச்சாலும் லவ் பண்ண பொண்ணு கிடைக்க மாட்டாங்க. படிப்பாகட்டும் வேலையாகட்டும் இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் பாஸ் ஆகலாம், ஏதோ ஒரு வேலை கிடைக்கும், கிடைச்ச வேலையில அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஆனா லவ் பண்ண பொண்ணு கிடைக்கலன்னா இன்னொரு பொண்ணோட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியும்? மனசுக்கு பிடிச்ச பொண்ணு மிஸ் ஆயிட்டேன்னா லைஃப்ல எல்லாமே மிஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். படிப்பை வேணா கூட மாத்தி படிக்கலாம், ஆனா நம்ம லவ் மாத்த முடியாது. நம்பிக்கைதான் போல வரையா குமாரனா. ஏண்டி அவன் கேட்டதுக்கே அடிச்ச செஞ்ச? டேய் இவளுக்கு ட்ரிபிள் எக்ஸ் இங்கிலீஷ் படம் காட்டுவோம், வண்டியில ஏத்துங்கடா. ஏய் என்ன ரவுடிசமா? உன் மேல பரிதாபப்பட்டு சொல்றேன், மரியாதையா இங்க இருந்து போயிடு. போகலன்னா என்னடி பண்ணுவ? நான் எதுவும் செய்ய மாட்டேன்டா. உன்ன மாதிரி பொறம்போக்குங்க இடுப்பு உடைக்கிறதுக்கு என் பின்னால சிங்கம் மாதிரி ஒருத்தா இருக்கான். என்ன அடிக்கிறவனா? உங்க அப்பா என்ன போலீஸா இல்ல உங்க அண்ணன் ரவுடியா? எங்க அப்பா போலீஸா இருந்தா அரெஸ்ட் பண்ணுவாரு, அண்ணன் ரவுடியா இருந்தா கும்பலோட தான் வருவான், ஃப்ரெண்டா இருந்தா விட்டுடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுவான். ஆனா அதுவே லவ்வரா இருந்தா அவனையும் பாத்துருவோம். அவன் வர்றதுக்குள்ள ஓடி போயிடுங்க. ஒருவேளை நீ அவனை டச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, டச் பண்ண கை இருக்கும் கால் இருக்கும் ஆனா உடம்புல எதுவும் வேலை செய்யாது. இந்த லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் இப்படிதான்டா, அவன் என்னமோ அல்டிமேட் அஜித் மாதிரியும் இவ்வளவு என்னமோ சாலினி மாதிரியும் ஃபீல் பண்ணிப்பாளுங்க, நம்மளெல்லாம் பிரகாஷ்ராஜ் மாதிரி ஃபீல் பண்ணிப்பாளுங்க. சி என்ன கர்மண்டாய், வயசு அப்படி என்ன பண்ணி தொலைக்கிறது? நான் பிரகாஷ்ராஜ் இல்லம்மா அல்டிமேட் ஸ்டார் தான் சொன்னா கேட்கிறாளுங்களா? இவ்வளவு சொன்னா புரிய மாட்டேங்குது. செஞ்சா புரிஞ்சுப்பியாடு, வா செஞ்சு காட்டுறேன். மொத்தம் 32 பல்லு விழுந்துருச்சு போல இருக்க. டேய் 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 அஜித் குமார் தலை சூட்டிங்ல இருப்பாரு. தம்பி தப்பிச்சிட்டா. தேங்க்ஸ் அண்ணா. கனல் கண்ணா
அவனை ஒரு அடி அடிச்சா 150 டன் வெயிட். என்னடா அவனை பேடிடா. இவனடா கைய பிடிச்சு நம்மள விட்டுட்டு சுத்தி இருக்கிற எல்லாரையும் அடிக்கிறானு பாக்குறேன். இந்த அல்ல கைங்க உன்னை சுத்தி இருக்கிற தைரியத்துல தானே நந்து கைய பிடிச்சிட்டு இருக்க. உன்னை அடிக்கிறதுக்கு முன்னால உன் தைரியத்தை அடிச்சேன்னு வச்சுக்க, நீ ஆட்டோமேட்டிக்கா வழிக்கு போறவல்ல. ஹீரோ ஆக போறேன்னு சொன்ன ஆவிடா. மனசால கூட நினைக்க கூடாத ஞாபகம் வச்சுக்கோ. உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க தனியா வந்தா இப்படிதான் அடாவடி பண்ணுவானுங்க ரவுடி பசங்க. அது சரி, எத்தனை நாளைக்குதான் கமெண்டா மாதிரி உன்னை வந்து காப்பாத்த முடியும்? அதே சாரணி லவ் பண்ணு வச்சுக்கோ. ஐமேக்ஸ்ல இருந்து ஐநாக்ஸ் வரைக்கும், தாம்பரத்துல இருந்து கும்மிடி பூண்டி வரைக்கும், சினிமாக்கு, ஷாப்பிங்க்கு, பப்புக்கு, கிளப்புக்கு, எங்க வேணாலும் நிம்மதியா போயிட்டு வர முடியும். ஆக்சுவலி சார் உன் பக்கத்துல இருந்தா எந்த மொக்க பையனும் கமெண்ட் அடிக்க மாட்டான். சாரோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டு சார லவ் பண்ணிக்கோ. அவன் என்ன பெரிய மாயா, எப்படி இருக்க? அது ஒண்ணு இல்ல மாயா, என் தம்பி முருகையா பாண்டியனோட புள்ள வீர பாண்டியன். அட ஞாபகம் இல்லையா மாயா, நம்ம கோயில் திருவிழாவில் நடந்த சண்டையில 10 பேரை ஒரே நேரத்துல வெட்டி சாய்ச்சான்ல, கேள்விப்பட்டிருப்பிய? என் புள்ள என்னவோ உன் பொண்ணை ஏதோ ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்ல பாத்துருக்கான். அப்போ இருந்து பண்ணா உன் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைனா கல்யாணமே வேண்டான்னு ஒரே பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான். பெரியப்பா, நீ போய் சம்பந்தம் பேசி முடிச்சிட்டு வான்னு என்ன அனுப்பிச்சு வச்சா? எப்ப வச்சுக்கலாம் சம்பந்தத்தை பெரியமாயா? டேய், யார்ட்ட என்ன பேசுற? உன் தம்பி மகன் எவ்வளவு கொடுமைக்காரன் இந்த மதுரை ஜில்லாவுக்கே தெரியும். அப்படிப்பட்டவனுக்கு என் பொண்ணை கொடுப்பேன்னு நீ எப்படி நினைச்ச? இல்ல மாயா, உன் பொண்ணை பார்த்ததுல இருந்து என் புள்ள மனுஷனா மாறிட்டான்பா. இது என் மேல சத்தியம். மனுஷன் தான் மாறுவான், மிருகம் மாறாது. இதப்பாரு பெரிய மாயா, என் பிள்ளைய பத்தி சரியா தெரியாததுனால இப்படி பேசுறேன்னு நினைக்கிறேன். ஓ, நல்லதுக்காக தான் நான் சொல்றேன், அவனை மாப்பிள்ளையாக்கி கொடு. நீ என் வீடு தேடி வந்துட்ட, அதனால மாயம் மன்னிக்கிறான். மறுபடியும் இந்த ஊர்ல கால் வச்சாலோ, என் பொண்ணு மேல கண்ணு வச்சாலோ, அதுதாண்டா உங்களுக்கு கடைசி நாளாக. கண்டிப்பா எங்க கல்யாணம் நடந்தே தீரும். என் பொண்டாட்டி சென்னையில படிச்சிட்டு இருக்கா, போய் அவளை தூக்கிட்டு வாங்கடா.